ஹலோ மீடியா கிரியேட்டிவ் ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஸ் காலையிலேருந்து வீடியோவே வந்திருக்காது. நிறையா பேர் இன்ஸ்டாவில் மெசேஜெல்லாம் பண்ணியிருந்தீங்க, ஏன் ப்ரோ இன்றைக்கி வீடியோ வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பர்சனல் வேலைகள், அதனால் வெளில போயிட்டேன். எப்படி இன்றைக்குள்ள வந்து வீடியோஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நம்ம இல்லாதது போதும் அப்டேட்டாக விட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப முதல் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, லேசித் மலிங்கா, இஸ் லாசித் மலிங்கா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பவுலர், அண்டு எல்லா பிளேயர்ஸுக்குமே பயம் காட்டின ஒரு பவுலர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அண்ட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸில் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆனார். அதுக்கப்புறம் ஓவரால் கிரிக்கெட்லேருந்தே போன ஜனவரியில் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, ரீசன்ட் டைம்ஸில் அவர் வந்து ஒரு பவுலிங் அனாலிசிஸ்டாக வந்து ஸ்ரீலங்கனோட T20 டீமில் வந்து ஜாயின் பண்ணார். பரவாயில்ல, கோச்சாக ஒரு புது அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக யோசிச்சுட்டு இருந்தோம். அண்ட் இப்போ ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா கோச் ஆயிருக்கார். எஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராஜஸ்தான் ராயல்ஸில். எஸ் ராஜஸ்தான் ராயல்ஸில் லேசித் மலிங்காவை கோச்சாக வந்து எடுத்திருக்காங்க. அது அங்கே ஆல்ரெடி அங்கே சங்ககாரா இருக்கார் அப்படிங்கிறதுனால டெஃபினெட்லி இது அந்த ஒரு கனெக்டில் எடுத்தது தான். பவுலர்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸில் சம பவுலர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய யங் டேலண்ட்ஸ் எல்லாம் வேறு இருக்கிறாங்க. அதனால லேசித் மலிங்காவோட அப்பியரன்ஸ் அங்கே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் மாறும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின், அண்ட் உண்மையிலுமே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் இதெல்லாம் தாண்டி அவருக்கு தெரியும் ட்ரிக், எப்படி விக்கெட் எடுக்கணும், எப்படி டெத் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்கணும், எப்படி மேலே விக்கெட் எடுக்கணும், எந்த பிளேயரை எப்படி பவுலிங் போட்டு லைக் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் சாய்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். இது மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து அங்கே இருக்கிற நிறையா யங் டேலண்ட்ஸுக்கு இப்போ அப்படியே வந்து பரவுனுச்சு அப்படின்னா உண்மையுமே வந்து ஒரு பெரிய 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 ஃபியூச்சர் அவங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் அஸ் டீமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் நிறையா நல்ல நல்ல பிக்ஸ் பண்ணாங்க ஐபிஎல் ஆக்ஷனில். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப்ஸும் சூப்பராக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ரொம்ப ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோட இறங்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ லேசித் மலிங்கா ஐபிஎல் குள்ள மீண்டும் வராரு. அதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்த ஒரு விஷயம் தான். அண்ட் திருப்பி நான் ஐபிஎல் குள்ள வர்றது உண்மையிலுமே ஒரு மாதிரி இருக்க போகுது, லைக் நான் அதுக்காக வந்து ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து மும்பை இந்தியன்ஸுக்காக விளையாண்டப்போ எனக்கு நிறைய வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஐ மீன் கிடைச்சிச்சு. நான் நிறைய நல்லா பண்ணேன். அ